ஹலோ குட்டீஸ், கதைக்குள்ள போவோமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் உயிரை காத்த உண்மை. ஓகேவா? ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தார். அவர் ஒரு ஏழை விவசாயி. அவரு தனக்கு சொந்தமான ஒரு சின்ன இடத்துல பயிர்களெல்லாம் நட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில வந்து பார்க்கும்போது பயிர்கள் எல்லாமே நாசமாகி போய் கிடக்குது. எல்லாம் உடைஞ்சு எல்லாம் செதறி போய் கிடக்குது. அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ விலங்குகள் வந்து நம்ம பயிரை ஃபுல்லாக நாசம் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாரு. உடனே, சரி இன்னைக்கு ஒரு நாள் தான், பரவாயில்ல அப்படின்ட்டு மறுபடியும் வேலையை செஞ்சுட்டு எப்பயும் போல நைட்டு இரவு வீட்டுக்கு திரும்பிடுறாரு. மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போதும் அன்னைக்கும் அப்படி இருக்கு. உடனே கோபம் வந்துருச்சு விவசாயிக்கு. சரி, இந்த பண்றது யாரு, இந்த வேலையை பண்றது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அவர் வயல்ல ஒரு பெரிய வலைய, அதுகளை பிடிக்கிறது மாதிரி ஒரு பெரிய வலைய செட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. மறுநாள் காலையிலும் அதை பாக்குறதுக்காக சீக்கிரமா எந்திரிச்சு வயலுக்கு வர்றாரு. வயலுக்கு வந்தா அந்த வயலுக்குள்ள ஒரு நரி, ஒரு ஓநாய், ஒரு முயல் மூணும் வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. அதால வெளியில வர முடியாம திணறிக்கிட்டு இருக்குங்க. உடனே விவசாயிக்கு ரொம்ப கோபம். உடனே முதல்ல முயலை கூப்பிடுறாரு. முயலே, நான் கஷ்டப்பட்டு இப்படி பாத்துக்கிட்டு வர நிலத்தை ஏன் இப்படி நாசம் பண்ணுன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு முயல் சொல்லுது, ஐயா, ரொம்ப பணிவா சொல்லுது, ஐயா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப பசியா இருந்தது, அதனால நான் இந்த முள்ளங்கி இலைகளை மட்டும்தான் சாப்பிட வந்தேன், என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்க தோட்டத்து பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பணிவா சொல்லுச்சு. உடனே ரெண்டாவது ஓனாயை கூப்பிடுது. ஓனாயை கூப்பிட்டு ஓனாயிட்டு இதே கேள்வி கேட்குறாரு, ஏன் இப்படி என் பயிரெல்லாம் நாசம் பண்ணுன அப்படின்னு. உடனே ஓனாய் என்ன சொல்லுச்சு, இல்லையா, இந்த இது மாதிரி முயல்கள்லாம் வந்து உங்க நிலத்தை நாசம் பண்ணிடக்கூடாதுல, அதுக்காக தான் சும்மா பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அடுத்து மூணாவதா நரியை கூப்பிடுறாரு. நரிக்கிட்டையும் இதே கேள்வியை கேட்குறாரு, ஏன் இப்படி என் பயிரெல்லாம் நாசம் பண்ணினீங்க அப்படின்னு. உடனே அதுக்கு நரி என்ன சொல்லுது, ரொம்ப திமிரா, ரொம்ப ஆணவத்தோட, இல்லை நீ வச்சிருக்க நீ உன் கையில் வச்சிருக்கிற ஆட்டுக்குட்டியெல்லாம் சாப்பிட தான் நான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்லுச்சு. உடனே விவசாயி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு என்ன செய்யறாரு, உண்மையை சொன்ன. உண்மையை யார் சொல்லிச்சு, முயல் மட்டும்தான் உண்மையை சொல்லிச்சு, எனக்கு பசிச்சிச்சு அதனால தெரியாம நான் வந்துட்டேன், இனிமேல் இங்க வரமாட்டேன்னு சொன்ன அந்த முயலை அமைதியா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு உண்மையை பொய் சொன்ன என்ன என்னது, ஓனாயும் பொய் சொல்லிச்சு நரியும் பொய் சொல்லிச்சு, இந்த ரெண்டுகளையும் நம்ம விட்டா நம்ம வயலையே நாசமாக்கி விட்டுரும் அப்படின்னு நினைச்சு அந்த ரெண்டையும் கொன்றுச்சு, கொன்னுட்டாரு விவசாயி. குட்டீஸ்களா, இதுல இருந்து புரியுதா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உண்மையை தான் நம்ம சொல்லணும். உண்மையை மொத வந்து கசப்பா இருந்தாலும் நமக்கு நன்மை தான் நடக்கும். சரிங்களா குட்டீஸ், ஓகே பாய்.